Your Honor, குற்றவாளி கூண்டில் நிக்கிற சூரிய நாராயணன் கலை செல்வனையும் அவரது தம்பி வெற்றி செல்வனையும் மிக கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்காரு. நடந்து முடிந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால சூரிய நாராயணனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. Objection, Your Honor. Yes, proceed. Thank you, Your Honor. எதிர்கட்சி வக்கீல் என்னுடைய கட்சிக்காரரை குற்றவாளி என்று கூறுகிறார். அவர் குற்றவாளி என்பதற்கு எந்தவிதமான ஆதாரங்களையும் இந்த கோர்ட்டில் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை. சூரியன் சட்டக்கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவன். ஒரு மாணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பவர். கொலை செய்யும் அளவுக்கு அவருக்கு மனநிலை இல்லை. அதனால் சூரியன் இந்த கொலைகளை செய்திருக்க மாட்டார் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். காரணம், கொலை நடந்ததாக சொல்லப்படும் அந்த இடத்தில் சூரியன் இல்லவே இல்லை. அவர் என் கூட தான் இருந்தார். ஆகவே சூரியன் நிரபராதி என்று தீர்ப்பளித்து அவரை விடுவிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், யுவர் ஆனர். தட்ஸ் ஆல், யுவர் ஆனர். சார், நான் கொஞ்சம் பேசலாமா? எஸ் சார். சாட்சி சொல்ல யாரும் வரலன்றதுனால நான் ஜெயிச்சதாயிடாது. என் மேல உள்ள அன்புல என் பிரின்சிபல் எனக்காக வாதாடினாரு. வெறும் வாதத்தை மட்டும் அடிப்படையா வச்சு நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா இந்த மன்றம் வெறும் பட்டிமன்றமா தான் இருக்கும், நீதிமன்றமா இருக்காது. ஏன்னா அந்த கொலையை நான் தான் பண்ணேன். அந்த கொலைக்கான தண்டனைய எனக்கு கொடுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். பிளீஸ். நீங்க கொலை பண்ணீங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லையே. நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்ல சாட்சி இருக்கு. நீங்க அனுமதிச்சா கோ ஹெட். மகா, சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி நான் பண்ண தப்புல இருந்து தப்பிக்க விரும்பல. அதுக்கான தண்டனை அனுபவிச்சாதான் சட்டத்தை நேசிச்சு சட்டக்கல்லூரியில் சேர்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. மகா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவியா? நாளைக்கு கோர்ட்ல நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு நீ சாட்சி சொல்லணும். எனக்காக செய்வியா? நீதிபதி அவர்களே, கலை செல்வனையும் வெற்றி செல்வனையும் சூரியன் தான் கொலை செய்தார். அதுக்கு நான் தான் சாட்சி. இட்ஸ் a perfect cold blooded murder. இந்த வழக்கின் தீர்ப்பு வருகின்ற 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. Now the court is adjourned. நடந்து முடிந்த விசாரணையின் அடிப்படையில் கலை செல்வனையும் அவரது தம்பி வெற்றி செல்வனையும் மிக கொடூரமான முறையில் சூரியன் தான் கொலை செய்தார் என்பதற்கு தகுந்த சாட்சி இருப்பதால் அவரை குற்றவாளி என்று தீர்மானித்து அதிகபட்ச தண்டனையாக இபிகோ 302 பிரிவின்படி அவருக்கு மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சூரியன் சார், உங்க பாடி யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அப்பா அம்மாட்ட கொடுத்து அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம். என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுத்துருங்க சார். சூரியன், நாளை காலையில சீக்கிரமே எந்திரிக்கணும். காத்திருப்பேன் சார்.
warrant of execution on sentence of death under section 302 of Indian Penal Code. This is to authorize and require you, the said Surya Narayanan, to be hanged by the neck until he be dead at Chennai on 8/4/2009. Get me the details of Surya Narayanan. Yes, ma'am. Activate this immediately. ஹலோ ஹலோ சார், பிரசிடென்ட் ஆஃபீஸ் இருந்து ஹேமந்த் பேசுறேன். ஹேமந்த், ஐ வில் கால் யூ பேக். சார், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஐ அம் நாட் இன் எ கண்டிஷன் டு. சார் சொல்லுங்க சார், உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சூரிய நாராயணன் நேஷனல் அவார்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருந்தார்ல, அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆன பிரசிடென்ட் அவரோட டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணாங்க. யூ நோ வாட் ஹேப்பன்? சிறந்த மாணவனுக்கான முதல் தேசிய விருதை சூரிய நாராயணனுக்கு கொடுக்க சொல்லி சைன் பண்ணிருக்காங்க. Thank you. Official news உங்களுக்கு வரும். Wish him good luck. ஒரு ஸ்டூடெண்ட செலக்ட் பண்ணி இந்தியாவில நீ தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஏன் சார் ஒரு அவார்ட் கொடுக்கக்கூடாது? சட்டக்கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய கல்லூரி. சட்டம் படிக்கிற நாமளோ மற்ற மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. உறுதிமொழி 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 சட்டம் பயிலும் நாங்கள், சட்டம் பயிலும் நாங்கள், சட்டம் பயிலும் நாங்கள், சட்டத்தை எங்கள் உயிருக்கும் மேலாக மதிப்போம், சட்டத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்த மாட்டோம், நிரபராதிகளை காப்பாற்ற மட்டுமே சட்டத்தை பயன்படுத்துவோம், குற்றவாளிகளுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறோம். சிறந்த மாணவருக்கான தேசிய விருதை நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. மகா, என் ஆசை என்ன தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் பெரிய லாயர் ஆகணும்.
வசதிக்காக வாதாடுறத விட வசதி இல்லாதவங்க நியாயத்துக்காக வாதாடணும். நம்ம பசங்களையும் பெரிய லாயர் ஆக்கணும்.